வணக்கம் இயற்கை யுகத்துக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் இன்றைக்கி சக்கரை பாகு காய்ச்சாமல் சுலபமான முறையில் எப்படி நம்ம வந்து அதிரசம் செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் டூ ஹவர்ஸ் வந்து பச்சரிசியை ஊற வச்சு எடுத்திருக்கேன் அது வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரிசி அரைச்சு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஜல்லையில் வந்து ஜலிச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குது இந்த மாவை வந்து ஒரு கிலோ வந்து அரிசிக்கு வந்து அரை கிலோ வந்து சர்க்கரை போட்டு நம்ம வந்து கலந்து வச்சுக்கணும் இப்போ வந்து இது நான் மார்னிங் வந்து கல கலந்து வைக்கிறேன் ஈவினிங் வந்து நம்ம செய்ய போகிறோம் ஒரு கிலோ அரிசிக்கு அரிசி மாவுக்கு அரை கிலோ வந்து சக்கரை சரியாக போய்டும் பாருங்கள் ஈவினிங் வந்து நம்ம இப்போ செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது பதம் பாருங்கள் எடுத்து உண்டை பிடிச்சாலும் நல்லா உருண்டைக்கு வருது இதுதான் கரெக்டான பதம் இப்போ வந்து நம்ம வாழை இலை ஒன்றில் எண்ணெய் தடவி வந்து தட்டி எடுத்துக்கலாம் அதே சமயம் அடுப்பு பற்ற வச்சு வானலியில் வந்து எண்ணெய் காய வச்சுக்கலாம் கடலை எண்ணெய் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சி வந்தால் தான் அது வந்து நல்லா உப்பி இழும் அது காஞ்சிட்டே இருக்குது நம்ம ஒன்று ஒன்றா பால்ஸ் கொஞ்சம் குட்டி குட்டியாக வந்து நம்ம உருண்டை பண்ணி நம்ம தட்டி எடுத்துக்கலாம் அதே மாதிரி இருக்கிற மாவுலாம் ஒன்று ஒன்றா வச்சு தட்டிக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு வாங்க எடுத்து போட்டு பாருங்கள் போட்டதுமே வந்து மேலே எழும்பி வரணும் இந்த மாதிரி உப்பி வந்துச்சுனா தான் வந்து அந்த சக்கரையும் மாவும் நல்லா கலந்து பதம் அந்த நல்லா பதத்துக்கு இருக்குது பனியார பதத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் அவ்வளோதான் எடுத்துடலாம் எடுத்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி அழுத்திக்கலாம் அதில் இருக்கிற எண்ணெய்லாம் வந்து வந்துடும் வெளியே வந்துடும் அதே மாதிரி நம்ம ஒரு ஒரு அதிரசமாக போட்டு எடுத்துக்கலாம் போட்டதுமே இங்கே பாருங்கள் அந்த மாதிரி நல்லா உப்பி எழுந்து வரணும் உப்பி எழுந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும் நல்லா உள்ளாரையும் வேகும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நேரம் விட்டாலும் கருகிடும் தீ வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது மீடியமில் வந்து இருக்கணும் நல்லா அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம தட்டி தட்டி ஒன்று ஒன்றா போட்டு நம்ம எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் எவ்வளோ சூப்பராக பொறிஞ்சி வருது பாருங்கள் உப்பி வருது பூரி மாதிரி அது வந்து உப்பி வரணும் அப்படி உப்பி வந்ததுமே நம்ம திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு அது கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துக்கிட்டோம் நம்ம வந்து ஒரு கிலோ அரிசிக்கு பச்சரிசி மாவுக்கு வந்து அரை கிலோ சக்கரை ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ வந் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது மேலே வந்து ரொம்ப வந்து மொறுன்னு இருக்கும் உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது வந்து பதம் எடுக்காமல் ஈஸியான முறையில் வந்து செய்யக்கூடிய ஒரு அதிரசம் தாங்க இது வந்து ஒரு கிலோ அரிசிக்கு வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பணியாரம் வந்து வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்